வீடியோல டைமென்ஷனல் அனாலிசிஸ் பத்தி பார்த்தோம், டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், அந்த அப்ளிகேஷன்ஸ் 3 அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதில் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக எப்படி ஒரு ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் டைமென்ஷனலி கரெக்டுன்னு நம்ம பார்க்கறதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போது டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் வந்து செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் யூஸிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி கரெக்டுன்னு நான் கண்டுபிடி சொல்ல, அதாவது ப்ரூவ் பண்ணும். எப்படி பண்ணலாம்? இப்போ ஒவ்வொரு டேர்மாக எடுத்துக்கலாம். ரெண்டு போத் இப்போது இந்த டேர்மும் டைமென்ஷனல் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துகிட்டு அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஆஃப் எம்வி ஸ்கொயர், எம்ன்றது மாஸ், ஸோ மாஸோட டைமென்ஷன் எம். விது வெலாசிட்டி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைமென்ஷன் எல்டி பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு என்ன வருது? எம் இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்தால் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயரோட டைமென்ஷன் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் எம்ஜிஹெச் இருக்குது. எம்மோட டைமென்ஷனல் ஃபார்முலா எம். இங்கே ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் நம்ம எழுதணும். ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? எல் டி பவர் மைனஸ் 2. ஹெச்ன்றது ஹைட், ஹைட் வந்து லென்த், இதில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ எல். ஸோ இப்போ இதை இந்த பவர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா எம் எல் எல் இங்கேயும் இருக்க எல் இருக்கும். ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணால் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ எம்ஜிஹெச்சோட டைமென்ஷனல் ஃபார்முலா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த ஆஃப் ஏன் நம்ம விட்டுட்டு இதுக்கு மட்டும் டைமென்ஷன் போட்டோம் அப்படின்னா, ஆஃப்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்க்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபிசிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம டைமென்ஷன் எழுதி அதை ஈக்குவல் பண்ணால் ஈக்குவலாக வந்தால் இந்த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். டைமென்ஷனல் அனாலிசிஸில் இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷன் என்னென்னா, டு கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர். இப்போ நமக்கு நிறைய, நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். எம்கேஎஸ், சிஜிஎஸ், எஸ்ஐ, இந்த மாதிரி எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட் எஸ்ஐ கொடுத்துட்டு நீங்கள் எம்கேஎஸில் மாற்றுன்னு சொன்னாங்க, இல்லை எம்கேஎஸில் கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ஐயில் மாற்றுங்க இல்லை சிஜிஎஸில் மாற்றுங்கன்னாங்கன்னா, இது அதுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் நமக்கு யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து N1 U1ன்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் சிஜிஎஸ் யூனிட்டுன்னு வச்சுங்க. இப்போ இதை எஸ்ஐ யூனிட் N2 U2க்கு மாற்ற சொல்கிறாங்க. இந்த N1ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ, N1 N2 நியூமெரிக்கல் வேல்யூ, U1 U2 தான் நமக்கு யூனிட்ஸ். அதுக்கு தான் நம்ம டைமென்ஷனல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், அதாவது இது யூனிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதோட இதுக்கு தான் நம்ம டைமென்ஷன் எழுத போகிறோம். ஸோ N1 N2 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ U1 பதில் நம்ம மோஸ்ட்லி MLT தானே யூஸ் பண்ணுறோம் டைமென்ஷன். ஸோ M1 L1 T1 எடுத்துக்கிறோம். இப்போ பவர்ஸ் நமக்கு தெரியாது, இது வந்து ஜென்ரல் ஃபார்ம்ன்றதுனால நான் ABC எடுத்துக்கிறேன். அதே மாதிரி N2 போட்டுட்டு U2 பதில் இது ஜென்ரல் ஃபார்ம் M2 power A, L2 power B, T2 power C அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இந்த N2 தான் வேணும். N2 வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த M1 by M2 இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறதெல்லாம் கொண்டு கீழே வந்தால் டிவிஷனில் வந்துருங்களா? ஸோ M1 by M2 பவர் காமன்றதுனால மேலே காமனாக போட்டுக்கிறேன். அதே மாதிரி L1 by L2 power B, T1 by T2 power C. ஸோ இதை ஜென்ரல் ஃபார்ம், இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இது ப்ராப்ளம் பாருங்கள், எப்படி ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொன்றில் கன்வெர்ட் பண்ணுறது. இஃப் த வேல்யூ ஆஃப் அ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன் எஸ்ஐ யூனிட் 6.6 × 10⁻¹⁰ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2, தென் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ இன் சிஜிஎஸ் சிஸ்டம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல கொடுத்துருக்காங்க, நம்ம சிஜிஎஸ்ல மாற்றணும். இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். N1 U1 = N2 U2. N1 U1ன்றது எஸ்ஐ சிஸ்டம், நான் இதில் மாற்றணும் சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ நான் N1 வேல்யூ எடுத்து முதல்ல எழுதிக்கிறேன். அப்புறம் இது ஜென்ரல் ஃபார்முலா சொன்னோம்ல, அதை எழுதிக்கலாம். N2 = N1 by M2 power A, L1 by L2 power B, T1 by T2 power C. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம இதை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டால் நம்மளுக்கு சிஜிஎஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கிவன் வேல்யூ வந்து எஸ்ஐ சிஸ்டம், அதை நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 6.6 × 10⁻¹⁰ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நியூட்டன்றது ஃபோர்ஸோட யூனிட், உங்களுக்கு ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். F = ma, ஓகேங்களா? ஸோ எம்ன்றது என்னது? kg.
ஏன்றது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட யூனிட் எம்எஸ் பவர் மைனஸ் டூ. இங்கே ரிமைனிங் நியூட்டனுக்கு பதில் தான் நம்ம கேஜி எம்எஸ் பவர் மைனஸ் டூ எழுதியிருக்கோம். ஏன்னா நியூட்டன்றது ஃபோர்ஸோட யூனிட். ஸோ நம்மளுக்கு இது வந்துடுச்சு. ரிமைனிங் இந்த எம் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ பக்கத்தில் போட்டிருக்கேன். ஸோ இதை உள்ள நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா எம் கேஜி இங்கே மைனஸ் டூன்றதுனால பவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் ஆகிடுது. இந்த எம்மு இங்கே எம்மு எம் க்யூப் ஆகிடுது. ரிமைனிங் எஸ் பவர் மைனஸ் டூ. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்ல அவங்க கொடுத்ததை வந்து நான் எப்படி மாற்றி எழுதியிருக்கேன், கேஜி பவர் மைனஸ் ஒன் எம் க்யூப் எஸ் பவர் மைனஸ் டூ. ஓகேங்களா. இப்போ இதையே வந்து நான் வந்து எஸ்ஐயில் இருக்கிறத சிஜிஎஸ்க்கு எப்படி மாற்றுறேன் பாருங்கள். இப்போ கிலோகிராம்ன்றது நான் சிஜிஎஸ்ல என்னது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் தானே. ஸோ மீட்டரில் இருக்கிறதெல்லாம் சென்டிமீட்டரில் எழுதணும், கிலோ கேஜியில் இருக்கிறதெல்லாம் கிராமில் எழுதணும், செகண்ட் அப்படியே ரிமைனிங் செகண்ட். ஸோ இங்கே கேஜி இருக்குது இல்லையா, ஸோ நான் இதை கிராமில் மாற்றிக்கிறேன். அதே தான் என் டூ நான் கண்டுபிடிக்கணும். மீதி இருக்க யூனிட்ஸை வந்து நான் சிஜிஎஸ்க்கு மாற்றுறேன். ஸோ கேஜியில் இருக்கிறத கிராம்னு மாற்றுறேன். கிராம் பவர் மைனஸ் ஒன். பவர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டரில் எழுதிக்கிறேன். சென்டிமீட்டர் பவர் த்ரீ. இந்த செகண்ட் ஏதாவது எஸ் பவர் மைனஸ் டூ அப்படி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்மில் எழுதிட்டு இந்த ஜென்ரல் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை எழுதிட்டு அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் ஒன் எம் ஒன்றதுன்றது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ எம் ஒன் கிரேட்டில் கேஜி போட்டுக்கிறோம். எம் டூக்கு என்ன இருக்குது, ஜி பை ஜி. ஏக்கு பதில் என்ன, பவர் ரெண்டுத்துலேயும் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் போட்டிருப்பேன். இப்போ லென்த் என்ன இங்கே எஸ்ஐ சிஸ்டமில் மீட்டர், எல் டூன்றது சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் பை சென்டிமீட்டர். பீன்றீங்க த்ரீ, பவர் த்ரீ. ஸோ பிக்கு பதில் நம்ம த்ரீ போட்டுக்கிறோம். இப்போ டி ஒன் டி டூ செகண்ட் அதே தான், ரிமைனிங் செகண்ட் அப்படியே போட்டுடுறோம். சி வந்து மைனஸ் டூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டேர்மை நம்ம விட்டுட்டு மீதி எழுதலாம். என் ஒன் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு கே. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எஸ்ஐ சிஸ்டமாக நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமாக மாற்றணும். இந்த மேலே எம்ஒனையும் நம்ம சிஜிஎஸ்க்கு மாற்றணும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒன் கேஜி இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் கிராம்ஸ். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், இந்த டென் பவர் த்ரீ கிராம்ஸ்ன்னு எழுதலாமா. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன், டென் பவர் த்ரீ கிராம்ஸ். அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா கேஜிக்கு பதில் டென் பவர் த்ரீ கிராம்ஸ் பை கிராம். இங்கே மீட்டர் பாருங்கள், ஒன் மீட்டர் இஸ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், டென் பவர் டூ சென்டிமீட்டர்னு எழுதலாமா. ஸோ மீட்டருக்கு பதில் எப்படி எழுதுறீங்க, டென் பவர் டூ சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர். ஸோ இந்த கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங்கை இந்த பவர்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என் ஒன் டென் பவர் த்ரீ மைனஸ் ஒன்றதுனால இது மைனஸ் த்ரீ ஆகிடுச்சு. த்ரீ இன்ட்டு சிக்ஸ் பவர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் உள்ளே எடுத்துன்னு சொல்லுவோம். ஸோ டென் பவர் சிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் என் டூ என் ஒன் இஸ் டென் பவர் மைனஸ் த்ரீ டென் பவர் சிக்ஸ். இப்போ என் ஒன் வந்து அவங்க கிவன் வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் டூ இஸ் ஈக்குவல் டு இதுக்கு கொஷன்லேயே இருக்குது உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் டென் பவர் மைனஸ் த்ரீ டென் பவர் சிக்ஸ். இப்போ எல்லாமே டென் பேஸ் எல்லாம் டென் இருக்கிறதுனால நம்ம வந்து பவர்ஸை ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் காமனாக மூணுத்துக்கும் காமன் டென் பவர்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 11 மைனஸ் த்ரீ மைனஸ் லெவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர்டீன் ஆகுது. ப்ளஸ் சிக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் எயிட். ஸோ மை என் டூ வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கிவன் வேல்யூ. இது இப்போ நான் சிஜிஎஸ்ல எப்படி போட போகிறேன், என் டூக்கு பதில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட் கிராம் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, கிராம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் க்யூப் எஸ் பவர் மைனஸ் டூ. ஆக்சுவலாக இவங்க நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ்ல நியூட்டனுக்கு ஃபோர்ஸோட யூனிட் டைன், அதனால் நியூட்டனுக்கு பதில் இங்கே டைன் போட்டுக்கோங்க. இதே தான் மீட்டர் ஸ்கொயர் பதில் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே கிலோகிராம் பவர் மைனஸ் டூக்கு பதில் கிராம் பவர் மைனஸ் டூ. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ தேர்ட் அப்ளிகேஷன், டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்லேயே. அப்டெயின் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட் டி ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம். இந்த டைம் பீரியட் ஒரு சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டைம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மாஸ் எம் ஆஃப் த பாப், லென்த் எல் ஆஃப் த பெண்டுலம் அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஓகேங்களா. ஸோ அப்போது டைம் பீரியட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டைம் பீரியட் எதை பொறுத்து இருக்கு, மாஸ் லென்த் அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், டி இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு மாஸ் லென்த் அண்ட் கிராவிட்டி, எம் பவர் ஏ எல் பவர் பி ஜி பவர் சி. இப்போ இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி எடுத்துட்டோன்னா நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் எடுத்துட்டோன்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது கே, டி இஸ் ஈக்குவல் டு கே. எப்போவுமே ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் ப்ரொபோஷ்னாலிட்டி ப்ரொபோஷ்னல் சிம்பிளை எடுத்தோன்னா
இந்த ப்ரொபோஷனல் சைன் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கான்ஸ்டன்ட்டால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இங்கே வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க கே ஈக்குவல் டு 2π, டி இஸ் ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ எல் பவர் பி ஜி பவர் சி. இப்போ நான் வந்து இந்த எம் எல்ஜிக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எழுத போகிறேன். ஸோ அதை எப்படி எழுதலாம், எம் வந்து மாஸ், ஸோ எம் பவர் ஏன்னு எழுதுறேன், எல் வந்து லென்த்து எல் பவர் பி, ஜின்றது ஆசல்ரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆசல்ரேஷனோட டைமென்ஷன் எழுதுறோம், அது என்னது எல் டி பவர் மைனஸ் டூ பவர் சி. இப்போ டி ப்ரொபோ டி இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு எம்எல் அண்ட் ஆசல்ரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ வந்து டி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக இங்கே எம் எல் வந்து எதுவும் இல்லை, பட் எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோ உங்களுக்கு தெரியும், எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன். ஸோ இதுவும் ஒன், எல் பவர் ஜீரோ இஸ் ஒன், டி தான் இங்கே இருக்குது, நமக்கு எதுவும் வேல்யூ மாறப்போதில்ல. ஃபார் ஈக்குவேட்டிங் பர்பஸ் நம்ம வந்து இது எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணால் எம் பவர் ஏ இங்கே எம் பவர் ஜீரோ, ஸோ பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பி பாருங்கள், பி ப்ளஸ் சி நெக்ஸ்ட் எல்லோட டேர்ம் எல்லோட பவர்ஸை ஈக்குவேட் பண்ணோன்னா பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பி பி இங்கே வச்சுட்டு சி அந்த பக்கம் போச்சுன்னா பி ஈக்குவல் டு மைனஸ் சி. இப்போ டீயோட பவர்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம், இங்கே டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ சி, ஸோ மைனஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன், ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப். இப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப்ன்றதுனால அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சியோட வேல்யூ மைனஸ் ஆஃப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ பியோட வேல்யூ ப்ளஸ் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஏ வேல்யூ ஜீரோ, பி வேல்யூ ப்ளஸ் ஆஃப் அண்ட் சி வேல்யூ மைனஸ் ஆஃப். இப்போ ஏ ஈக்குவல் டு ஜீரோ, பி ஈக்குவல் டு ஆஃப், சி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த நம்மளோட ஃபஸ்ட்டாக ஒரு டேர்ம் இருந்ததுல டி இஸ் ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ எல் பவர் பி ஜி பவர் சி. ஸோ இதில் இந்த ஏபிசிக்கு பதில் இந்த வேல்யூஸை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கே எம் பவர் ஏ பதில் ஜீரோ, எல் பிக்கு பதில் ஆஃப் அண்ட் மை சி இஸ் மைனஸ் ஆஃப், ஸோ ஜி பவர் மைனஸ் ஆஃப். இப்போ எம் பவர் ஜீரோ ஒன் ஆச்சுனால இந்த டேர்ம் நெக்லெக்ட் ஆகிடுது. ஸோ எல் பவர் ஆஃப்ன்றது ரூட் எல்லுங்களா, அப்புறம் ஜி பவர் மைனஸ் ஆஃப்ன்றத மைனஸ் ஆஃப்ன்றதால் கீழே ரூட் ஜி, பட் மைனஸில் இருக்கிறதுனால நான் கீழே கொண்டு வந்துடுறேன், ரூட் எல் பை ரூட் ஜி. ஸோ இதை ஒன் காமனாக எழுதுனா கே ரூட் ஆஃப் எல் பை ஜி. நம்மளுக்கு ஏற்கனவே கேயோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, கே இஸ் ஈக்குவல் டு டூ பைன்னு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டூ பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதோட உங்களோட ஃபஸ்ட் யூனிட் கவர் ஆகுது.